கொள்ளையடித்த பணத்தை முதலீடு செய்வதற்காகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாடு சென்றுள்ளதாக தஞ்சையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருமண நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் சென்ற எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் 107வது MGR பிறந்த நாளை முன்னிட்டு 70 அடி உயரமுள்ள கட்சியின் கொடியினை எடப்பாடி பழனிசாமி ஏற்றி வைத்தார். தொடர்ந்து தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர், அதிமுகவை எந்த கொம்பனாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்றும், யார் கெடுத நினைத்தாலும் அவர்கள்தான் கெட்டுப்போவார்கள் என்றும், அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போனார்கள் என்றும் தெரிவித்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 100% தேர்தல் அறிக்கை நிறைவேற்றிவிட்டதாக ஒரு பொய்யை சொல்லி முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்துக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். கொள்ளையடித்ததை பணத்தை முதலீடு செய்வதற்காகவே முதலமைச்சர் வெளிநாடு சென்றிருப்பதாகவும், தொழில் முதலீடு ஈர்க்க வேண்டும் என்றால் அண்மையில் சென்னையில் நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர் மாநாட்டில் புரிந்த ஒப்பந்தம் போட்டிருக்கலாமே என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். வெளிநாடு சென்றிருக்கின்றார் முதலமைச்சர், தொழில் முதலீட்டு ஈர்க்க செல்லவில்லை. அப்படி தொழில் முதலீட்டு ஈர்க்க வேண்டும் என்றால் அண்மையிலே தொழில் முதலீட்டு மாநாடு சென்னையிலே நடந்தது, அதிலே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கலாம். அதற்காக அவர் சொல்லவில்லை, செல்லவில்லை வெளிநாட்டுக்கு. இன்னைக்கு ஸ்பெயினுக்கு போறாரு, இன்னும் பல நாட்டுக்கு போறாரு. போறதுக்கு என்ன காரணம்? கொள்ளையடிச்ச பணத்தை முதலீடு செய்வதற்காக போகிறார்.